ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்க ரோஸ். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைட்டில் பார்த்தல தெரிஞ்சிருக்கோம். எஸ், ஸோ ரொம்ப நாளாகவே நம்ம சேனலில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க பிகினர் மேக்கப் கிட் வந்து எங்களுக்கு சொல்லுங்கள், இல்லைனா வந்து டெய்லி பேசிஸில் ரொம்ப கம்மியான அஃபோர்டபுள் ரேஞ்சில் யூஸ் பண்ணி ஒரு மேக்கப் லுக் வந்து கிரியேட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தீங்க கமெண்ட்டில் அண்ட் இன்ஸ்டாவில். ஸோ அவங்களுக்காகவே இந்த ஸ்பெஷலாக இந்த வீடியோ வந்து நான் மேட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓவரால் வந்து மீடியம் ரேஞ்சில் இருக்கிற ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் ஸ்டேவாக இருக்கக்கூடிய ப்ராடக்டாக தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு டியூட்டோரியலாக சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், ஏன்னா நான் இதில் வந்து நிறைய டிப்ஸ் ட்ரிக்ஸ் வந்து இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் டெர்மாவி ஹைட்ரா கிளென்சர் எடுத்துருக்கிறேன். ஸோ இது என்னோட ஃபேஸில் நல்லா கிளென்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ டெய்லி பேசிஸாக இருந்தாலும் சரி, நம்ம ஒர்க்கிங் போகிறதா இருந்தாலும் இல்லை வந்து நீங்கள் காலேஜ் போகிறவங்களா இருந்தாலும் சரி, சிடிஎம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஸோ அதனால் நான் வந்து கிளென்ஸ் பண்ணிக்கிறேன். ஈவன் நீங்கள் ஹெட் பாத் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ஒரு கிளென்ஸ் பண்ணிக்கிட்டு அகெயின் நீங்கள் டோனர் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் உங்களோட மேக்கப் வந்து லாங் ஸ்டேவாக இருக்கும். அட் த சேம் டைம் உங்களோட ஸ்கின்னை வந்து எந்த ஒரு அஃபெக்ட்டும் பண்ணாது. ஸோ அதனால் நம்ம கிளென்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஈவன் நம்ம வந்து பாத் பண்ணாலுமே கூட உங்களோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வாட்டி கிளென்ஸ் வந்து பண்ணி பார்க்கும்போது அப்போவும் உங்களுக்கு வந்து டர்ட் வர சான்சஸ் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து நார்மலாக வந்து ஃபேஸ் வாஷ் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவோம். பட் ஆனால் அதுவே நீங்கள் வந்து ஒரு காட்டன் பேட் வச்சு நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்றுமே இல்லை, இருந்தாலும் கூட கொஞ்சம் டர்ட்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நீட்டாக வந்து க்ளீன் பண்ணிடும். அண்ட் அதுக்கப்புறம் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டெப் முடிச்சாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து நம்ம டோனர் அப்ளை பண்ணிக்கலாம். டோனர் வந்து நான் பயோட்டிக் கோகம்பர் எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த டோனர் வந்து தெரியும் நம்மளோட போர்ஸ் வந்து நல்லா டைட்டனிங் பண்ணும். ஸோ டெய்லி பேசிஸ்க்கு இது ஒரு நல்ல டோனர் சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து என்னோட டோனர் வந்து காலி ஆகிட்டு அண்ட் அகெயின் ஆர்டர் போடலான்னு இருக்கேன். ஸோ இப்போ வந்து டோனர் நல்லா என்னோட ஃபேஸில் நல்லா வைப்பப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம வைப்பப் பண்ணும்போது நம்ம ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விதமான கூலிங் எஃபெக்ட் இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணும். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பாக மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு வந்து நான் நியூட்ரிடெர்ம் விட்டமின் இ மாய்ஸ்சரைசர் எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து சேம் நான் வந்து நியூட்ரிடெர்ம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த பேக் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து நியூவாக வந்திருக்கிறது இந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்து அண்ட் ஸ்கை ப்ளூ கலரில் இந்த மாதிரி டிசைன் போட்டிருக்கு. அண்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீடியன்ஸ் அண்ட் ரெண்டு ப்ராடக்டோட க்ரீம் எல்லாமே ஒன்று தான், ஜஸ்ட் வந்து பேக்கேஜிங் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து அப்டேட் வெர்ஷன். ஸோ இதுதான் நான் வந்து இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கேன், அதுவும் சம்டைம் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி வீடியோவில் இதை யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ டெய்லி பேசிஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து குயிக்காக பண்ணிடலாம். நீங்கள் டெய்லி வந்து இந்த ஸ்டெப் வந்து பை டிஃபால்ட்டாக பண்ணும்போது இது வந்து உங்களுக்கு குயிக்காக ஆயிரும். ஸோ நல்ல சர்க்கிள் மோஷனில் அண்ட் அதுமாதிரி ஹெட்லையும் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, மசாஜ் மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நான் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஸ்கின் நல்லா ஹைட்ரேட்டாக வச்சுக்குது. அண்ட் இதுக்கப்புறம் வந்து நம்ம டைரெக்டாக வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி பேசிஸ்க்கு வந்து நீங்கள் ஃபிட்மி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிபி கிரீமும் யூஸ் பண்ணிக்கலாம். பிபி கிரீம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம மேக்கப் பண்ணலாங்கிறது நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக நீங்கள் பார்க்காதவங்க பார்த்துக்கலாம். அண்ட் அதோட லிங்க் வேணால் நான் இது வேணால் போடுறேன். இந்த இதை வந்து பப்போட்டோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து ஃபிட்மி ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். என்னோட ஷேடு வந்து இதில் கோல்டன் கேரமல். ஸோ இது வந்து என்னோட ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து ப்ரெஷ் எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து ப்ரெஷ் இருந்தாலும் கையால் கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ப்ரெஷ்னா எனக்கு வந்து கொஞ்சம் குயிக்காக ஆகும், அதனால தான் நான் வந்து ப்ரெஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன ப்ரெஷ் நான் யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஸ்டிப்லிங் ப்ரெஷ். இது வந்து பேக் காஸ்மெட்டிக் உள்ளது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த ப்ரெஷ் வேணும்னு நினைக்கிறவங்க கூட நீங்கள் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஃபவுண்டேஷன் எடுத்து உங்கள் நெக்லேயும் வந்து கவர் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நம்மளுக்கு நெக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தெரியும். அண்ட் இப்போ என்னோட நெக் வந்து ஃபேஸோட நெக் கொஞ்சம் ஒரு ஷேடு வந்து டார்க்கராக தான் இருக்கு. இருந்தாலும் நான் வந்து இன்னைக்கு எவ்ரிடே மேக்கப் அப்படிங்கிறதுனால நான் வந்து இது உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். நம்ம வந்து இதில் வந்து கன்சீலரோ கரெக்டரோ எதுவுமே நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. ஸோ டெய்லி பேசிஸில் அவ்வளோ போடுறதுக்கு நம்மளுக்கு டைமும் இருக்காது. பட் டெய்லி பேசிஸில் கரெக்டர் வந்து யூஸ் பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஆனால் கரெக்டர் வந்து உங்களுக்கு போடுறதுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் போடலாம். இல்லை உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக தான் இருக்கணும், ஃபேஸில் ஈவன் டோனாக இருக்குன்னு நினைக்கிறவங்க போட்டுக்கலாம். இல்லை எனக்கு வந்து நார்மலாக ஃபேஸ் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாக இருக்குன்னு நினைக்கிறவங்க நீங்கள் நார்மலாக இப்போ நான் காமிக்கிற மாதிரி
நீங்க போட்டுக்கலாம், எந்த இஷ்யூ கிடையாது. அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து டார்க் சர்க்கிள் நிறைய இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு அந்த இடத்துல மட்டும் நீங்க ரெண்டு தடவை ஃபவுண்டேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளவுதான், நான் இன்னைக்கு ரொம்ப அப்ளை பண்ண போறது இல்லை. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ பாத்தீங்கன்னா ப்ரஷ்ல வந்து குயிக்கா நம்ம வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஈவன் நீங்க பியூட்டி பிளெண்டரால கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஜஸ்ட் நான் வந்து பவுடரால செட் பண்ணிக்கிறேன். அண்ட் பவுடர் பாத்தீங்கன்னா வந்து மெப்லின் ஃபிட் மீ குலர் லூஸ் பவுடர் எடுத்துருக்கேன். அண்ட் இதை வந்து நம்ம லைட்டா வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமா பாத்தீங்கன்னா நம்மளோட அண்டர் ஐ கீழே கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் எங்கெல்லாம் உங்களுக்கு ஸ்வெட் அதிகமா ஆகும் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த ஏரியாவில் நீங்க கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா கூட அப்ளை பண்ணாலும் நோ இஷ்யூ. மேக்கப் இன்னும் கொஞ்சம் ஹோல்டே வைக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த ஸ்டெப் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இதுக்கப்புறம் வந்து நான் இப்போ கான்டோர் அந்த மாதிரி பிளஷ் எதுவுமே வந்து பண்ண போறது இல்லை. ரொம்ப சிம்பிளா தான் பண்ண போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம கண்ணுக்கு மேக்கப் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து எடுத்துருக்கிறேன் காஜல் வந்து லாக்மி ஐகானிக் காஜல். ஸோ காஜலோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா நார்மல் தான். ஸோ 200 வந்துடும். ஓவரால் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்து வீடியோல காட்டுற எல்லாமே ஓரளவுக்கு 700, 600, 500 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்க வந்து ஆஃபர் டைம்ல வாங்கும் போது சம்டைம் பாத்தீங்கன்னா 50%, 30%, 60% ஆஃபர் வரைக்கும் வரும். அண்ட் எண்ட் ஆஃப் த சேல் ஆஃபர்லாம் வரும். அந்த டைம்ல வாங்கும் போது உங்களுக்கு எல்லாமே டோட்டலி இதோட நான் இன்னைக்கு யூஸ் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹார்ட்லி உங்களுக்கு வந்து 300 and 200 அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆஃபர் டைம்ல இதெல்லாம் வந்து கிராப் பண்ணிக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது அண்ட் உங்களுக்கு பெனிஃபிட்டும் கூட. ஸோ நார்மல் டெய்லி பேசிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கண்ணுக்கு வந்து பண்ணணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் வாட்டர் லைன்குள்ளே நான் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வாட்டர் லைன் ஏரியாவில் அப்ளை பண்ணியாச்சு. அண்ட் அதே மாதிரி நம்ம கண்ணுக்குள்ளேயும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து ஐயோட அந்த ஒரு இன்டென்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு காட்டும். ஸோ நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது உங்களோட கண் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும். ஈவன் நீங்கள் வந்து கண்ணுக்கு ரொம்ப அப்ளை மேக்கப் பண்ணியிருக்கீங்க, அதை லைனர் போட்டிருக்கீங்க, ரொம்பலாம் தெரியாது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஐ அவுட்டர் கார்னரில் வந்து நல்லாவே வந்து என்ன பண்ணிக்கோங்க, டார்க் கொடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களோட ஐ வந்து பார்க்குறது ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் பார்க்குறதுக்கு லுக். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளியே நீங்கள் வந்து லைனர் அப்ளை பண்ணாலும் பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம். நான் இன்னைக்கு வந்து பண்ண போகிறதே இல்லை. அண்ட் அடுத்த ஸ்டெப் வந்து மஸ்காரா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் நைக்கா குள்ளது எடுத்துருக்கிறேன். இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா லென்தனிங் மஸ்காரா. ஸோ நைக்காலே வந்து 3 ஆஃப் மஸ்காரா வருது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்லிங் பண்ணிக்கலாம், இன்னொன்று வந்து லென்தனிங் மஸ்காரா, அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கி மஸ்காரான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 3 வருது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் நீங்கள் விரும்புறீங்களோ அந்த மாதிரி மஸ்காரா நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து லென்தனிங் மஸ்காரா. ஸோ இப்போ நம்ம வந்து கண்ணுக்கு வந்து நம்ம லைனரோ இல்லை ஐஷேடோவோ எதுவுமே அப்ளை பண்ணலை. ஸோ உங்களோட லேஷஸ் வந்து கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சு அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் கண்ணு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் நான் இந்த மஸ்காரா எடுத்துக்கிறேன். அண்ட் இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறேன். கண்டிப்பாக இதை அப்ளை பண்ணிட்டு இதோட ஃபீட்பேக் எப்படி இருக்குங்கிறது இதுலேயே நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது அப்ளை பண்ண டைமில் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் நல்லா டார்க்காக ஆகுது. அட் த சேம் டைம் கொஞ்சம் நம்ம லென்த்தன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ நீங்கள் வந்து 2-3 கோட் கொடுக்க கொடுக்க அது உங்களுக்கு அழகாக வந்து லென்த்தன் ஆகுது. அண்ட் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ரெட்டியாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஒன் சைட் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அண்டு லேஷஸ் எதுவும் வைக்காமலே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருக்குது லேஷஸ் வந்து. ஸோ உண்மையில் ரொம்ப அழகாக இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து லேஷ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மஸ்காரா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அண்ட் ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் வேணுங்கிறவங்க பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். மஸ்காரா பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்குது ஐ லுக். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வேறு எதுவும் அப்ளை பண்ண அவசியம் இல்லை டெய்லி பேசிஸில். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஐப்ரோக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா சேம் நம்மளோட மஸ்காராவே எடுத்து கொஞ்சமாக வந்து லைட்டாக வந்து ஃபில் பண்ணிக்கலாம், கோம் பண்ணிக்கலாம். ரொம்ப லைட் வெயிட்டாக பண்ணுங்கள், அதிகமாக வந்து நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ அவ்வளோதான் அப்ளை பண்ணியாச்சு. அண்ட் ரொம்ப நேச்சுரலான ஐப்ரோ வந்து நம்மளுக்கு கிடச்சிட்டு அடுத்தது வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிக்கலாம். லிப்ஸ்டிக் வந்து லாரியல் ராஃப் மேஜிக் எடுத்துருக்கிறேன். அண்ட் இதோட ஷேடு வந்து 907. இப்போ இந்த லிப்ஸ்டிக் வந்து அவைலபிளாக இருக்கான்னு தெரில, இது நம்ம முன்னாடியே வாங்கினது. ஸோ இதுதான் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ வந்து ஐ திங்க் இதோட பாடி கவர் வந்து சேஞ்ச் ஆகிடும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் நான் செக் பண்ணிட்டு போடுறேன். அண்ட் இந்த ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டார்க், அதாவது டஸ்கி ஸ்கின் டோன், என்னமா ஸ்கின் டோன், வீட் ஸ்கின் டோன் இருக்கிறவங்க போடலாம். அண்ட் ஃபேர் ஸ்கின் டோனாக இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஃபேர் சொல்கிறேன். ஸோ லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணாலே போதுமானது. ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து எக்ஸ்ட்ரீம் பிக்மெண்டடாக இருக்கும். நான் லைட்டாக தான் அப்ளை பண்ணேன். அண்ட் ஜஸ்ட் இந்த மாதிரி டேப் பண்ணாலே போதும், லிப்ஸ்டிக் வந்து அப்ளை பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸ்ட்ரா கோட் கொடுக்க போகிறது இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே லிப்ஸ்டிக்கால் லைட்டாக நான் வந்து ப்ளஷ் மட்டும் இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா எனக்கு மோஸ்ட்லி ஃபேஸ் வந்து ரொம்ப ஒரே மாதிரி இருக்கிறது பிடிக்காது. ஸோ அதனால் நான் லைட்டாக இதை அப்ளை பண்ணிவிட்டு அதை அப்படி லைட்டாக பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். உங்களுக்கு ப்ளஷ் போட பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ், இதை ஹேக் கூட சொல்லாத மாதிரி கூட யூஸ் ட்ரை பண்ணலாம். ஆனால் லிப்ஸ்டிக் வந்து பிங்கிஷாக இருக்கிறதுனால நான் இது வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதே அப்ளை பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ஓவரால் நம்ம ஃபேஸ் வந்து மேக்கப் ஆல்மோஸ்ட் இல்லை எல்லாமே முடிஞ்சிட்டு லாஸ்ட் ஒரு ஸ்டெப் மட்டும் பாக்கி இருக்குது. ஸோ அதே சேம் லிப்ஸ்டிக் எடுத்துகிட்டு ஜஸ்ட் நம்மளோட ஐலிடில் லைட்டாக சும்மா ஒரு ரேண்டமாக
வந்து என்ன பண்ணிக்கிறேன், ஐலிட் ஃபுல்லாக லைட்டாக மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்க, நேச்சுரலான ஒரு ஐ லுக் வந்து இருக்கும், அதனால அப்ளை பண்ணிக்கிறேன். இது வேண்டாங்கிறவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், பட் இது ஒரு அப்ளை பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா எனக்கு இப்போ கொஞ்சம் டார்க் சர்க்கிள் அதிகமாக இருக்குது, அதனால நான் அப்ளை பண்ணுறேன். ஈவன் வந்து உங்களுக்கு டார்க் சர்க்கிள் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஃபவுண்டேஷனால் 2 coat கொடுத்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு நல்லாயிருக்கும், நேச்சுரலாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் லாஸ்ட்டாக வந்து நம்ம செட்டிங் ஸ்ப்ரே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி பேசிஸில் நீங்கள் வந்து செட்டிங் ஸ்ப்ரே வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுகர் காஸ்மெட்டிக்ல வாங்கிக்கலாம். இது வந்து கிராண்ட் ஃபினாலே SPF 30 இருக்குது, அண்ட் இது வந்து ஒரு செட்டிங் மிஸ்ட்னு சொல்லலாம். ஸோ அடிக்கடி நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ் டீஹைட்ரேட் ஆகுது அப்படின்னா அந்த டைமில் இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் இதை வச்சு ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இதை அப்ளை பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட்லி உங்களோட ஸ்கின்ல அப்சர்வ் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் எப்படி பண்ணணும், காற்றுலாம் வீசணும்னு அவசியம் இருக்காது, குயிக்காக வந்து நம்ம செட்டிங் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ அவ்வளோதான் மேக்கப் வந்து முடிச்சாச்சு, இதுதான் ஃபைனல் லுக். அண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நான் ஹேர் வந்து ஓப்பன் ஹேராக போட்டிருக்கேன். நீங்கள் டெய்லி பேசிஸில் வந்து உங்களோட விருப்பம், நீங்கள் வந்து நார்மலாக வந்து பேண்ட் போனாலும் போட்டுக்கலாம், போனிட்டேல் பண்ணிக்கலாம், ஸோ எப்பனாலும் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஓப்பன் ஹேர் பண்ணுறது பிடிக்கும், அதனால பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இன்னைக்குள்ள வீடியோ. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இது மாதிரி உங்களுக்கு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோலேருந்து நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பபாய், டாடா, டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல், பாய்.